அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். கலியுக வரதனாக கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர்தான் சுவாமி ஐயப்பன். சபரிமலையில் வீற்றிருந்து அருள் புரிய கூடிய ஐயப்பனின் வரலாறு மிக அற்புதமானது. தண்டகாருண்ய வனத்தில் உள்ள மகரிஷிகளின் ஆணவத்தை அடக்குவதற்காக நாராயணர் ஜெகன்மோகினியாகவும் சிவபெருமான் பிச்சாண்டனராகவும் உருவெடுத்தார். அப்பொழுது இரு ஜோதிகளும் ஒன்று சேருகின்ற போது அந்த ஜோதி பிழம்பிலிருந்து ஜோதி வடிவமாக வெளிப்பட்டவரே சுவாமி ஐயப்பன். ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக அவதரித்த காரணத்தால் ஹரிஹர சுதன் என அழைக்கப்பட்டவர். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தெய்வம் யோகப்பட்டை அணிந்து சின்ன முத்திரையோடு நமக்கு காட்சி தராரு. இவரை வழிபட்டால் நாம் என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவராகவும், நெய் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவராகவும் விளங்குபவரே சுவாமி ஐயப்பன். அப்படிப்பட்ட சுவாமி ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதம் இருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். சில பேரு 60 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து மகரஜோதி காண செல்லும் வழக்கமும் வைத்துள்ளனர். ஆனால் 41 நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகம். அப்படி ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் முறையை பற்றியும், பூஜை விதிமுறைகளை பற்றியும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த ஒரே வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதம் இருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். சில பேரு 60 நாட்களும் கடுமையாக விரதம் இருந்து மகர ஜோதி காணும் வழக்கமும் வச்சிருக்காங்க. ஆனா 41 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் அதிகம். இப்படி மாலை அணியும் பக்தர்கள் விரத காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். குருசாமி கையால மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள புரோகிதர்கள் கையால மாலை அணிந்து கொள்ளலாம். வீட்டில் மாலை அணிவதாக இருந்தால் தாயார் கையால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்து கொண்டவர்கள் அதிகாலையில் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் என்பது நியதி. உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் தண்ணீரில் குளுமை குறைந்த பிறகு சற்று வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம். நெற்றியில் சந்தனம், விபூதி, குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ள வேண்டும். ஐயரு உருவப்படத்திற்கு புதிதாக மாலை அணிவித்து தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். மிக எளிமையாக ஏதாவது ஒரு பழம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் போன்றவை வைத்து வழிபடலாம். ஐயப்பனுக்கு மட்டும் சரணம் சொல்லி வழிபட வேண்டும். அதிகாலை வேளையில் நம்முடைய அடிவயிற்றில் இருந்து சொல்லக்கூடிய சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரணம் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை வழிபட வேண்டும். ஐயப்பனுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம். சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். மிக கடுமையாக விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்து கொள்ள வேண்டும். காவி உடை மட்டுமே அணிந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். கன்னிசாமியாக இருந்தால் கருப்பு உடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். மாலையில் வீடு திரும்பியதும் மீண்டும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகே இரவு உணவு எடுத்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடமும் மரியாதையாகவும் சாந்தமாகவும் பேச வேண்டும் என்ற மற்றொரு நியதியும் உண்டு. பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாகவே பார்க்க வேண்டும் என்பதனால தன் மனைவியை கூட சுவாமி என்றே அழைக்க வேண்டும். மாலை அணிந்தவர்களும் ஐயப்பனின் ஸ்வரூபமாக பார்க்கப்படுவதால் 6 வயது சிறுவனின் காலில் கூட 80 வயது பெரியவர் விழுந்து வணங்கி ஆசி பெறும் வழக்கமும் உள்ளது. பேசுவதற்கு முன்பும் சரி, பேசி முடித்த பிறகும் சரி, சுவாமி சரணம் என சொல்ல வேண்டும். எப்போதும் இறை சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கத்தை வைத்திருக்காங்க. மலைக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளாவது ஐயப்ப சுவாமிகள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை வீட்டிற்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றொரு நாமம் உண்டு. அதிலும் கன்னிசாமியாக இருப்பவர்கள் வீட்டில் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலணிகள் கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமலும் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். இரவு உறங்கும் போது தரையில்தான் படுத்து கொள்ள வேண்டும்.
புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வீட்டில் உள்ள மனைவியோ அல்லது தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்தில் என்ன செய்வது என்ற சந்தேகம் பல பேருக்கும் உண்டு. அந்த காலத்தில் அவர்கள் தனி அறையில் இருந்து கொண்டு மாலை அணிந்தவர்களை பார்க்காமல் ஒதுங்கி இருப்பார்கள். இப்போதும் அப்படி இருக்க முடிந்தால் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் அந்த நாட்களை கணக்கிட்டு தங்களின் விரத காலத்தை அரை மண்டலமாக, அதாவது 24 நாட்கள் என்ற அளவில் குறைத்து கொள்ளலாம். பெண்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் மாலை அணிந்தவர்கள் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம். இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு, முகம் கொடுத்து பேசுவதையும் தவிர்த்துவிட்டு ஒரே வீட்டில் இருந்து கொள்ளலாம். மது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் விரத காலத்தில் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியதும் தென்னங்கன்று மணி போன்றவற்றை வாங்கி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இந்த விரத காலம் என்பது, அதிலும் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம் என்பதுதான் மிகவும் கடுமையான விரதம் என்றே சொல்லலாம். குருசாமியாக இருந்தாலும் சரி, அல்லது முதல் முறையாக கன்னிசாமியாக மாலை போட்டு மலையேறுபவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 41 நாட்கள் விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும்.